பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, லாபம் உண்டு. முந்தையெல்லாம் ஒரு காரியம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயா பண்ற பழக்கங்கள் இப்ப அப்படி இல்லை. இல்லப்பா, ஏதாவது ஒண்ணுன்னா லாபம் இல்லாத ஒரு காரியம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல செயல்படுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன 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 விஷயங்களை யோசித்து யோசித்து செயல்படுவேன். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு மாறுபடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற யோசனைகள் மனசுல வரும். அதுக்கப்புறம் தெளிவான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வயசானவாளை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவேல் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, வரவுகள் வந்தாலும் செலவுகளாக இருந்திருக்கேன். அட, வரவு எட்டனா செலவு பத்தனாவா இருந்துருக்கேன். நான் என்னதான் பண்றது? இந்த பாட்டில் வந்த மாதிரி வரவு எட்டனா செலவு பத்தனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற யோசனைகள் நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் அப்படி இருக்கும். நல்ல மாறுதல்கள் இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, சில தொழில் பண்ணி இந்த தொழிலை மூடியெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. வேற ஒன்று ஆரம்பிச்சுட்டு இதை விடுங்க, இல்லைன்னா பாதியில் நின்று பழைய விஷயங்களை பற்றி பேசின்னு இருக்கிறோம். அது நடந்த, இது நடந்த, அப்படி இருந்த, இப்படி அதை விட்டுட்டு இப்போ என்ன நடக்கிறது, இனிமேல் என்ன நடக்க போகிறதுங்கிற யோசனைகள் இருக்குது. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பவர்களை, நன்மை தரக்கூடிய நல்லனர், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். விடாத முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். விசேஷமான சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சே, இன்னைக்கு இப்படி நம்ம பார்த்துட்டோம், கடைசியாக என்ன நினைப்பாளோ, அவா என்ன நினைப்பா இவான், இந்த மாதிரி யோசனையே வச்சுக்காதீங்க. என்ன வேணால் நினச்சிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன தேவை, என்ன யோசனை, அதை மட்டும் செயல்படுத்தின. பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்குறது, கட்டி இருந்த வீடு தடங்களை திருப்பி கட்டுறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி தொடரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பவர்கள். கடகராசினியர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான, விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கேயும் வெளியில் போவே அந்த இடத்துல முக்கிய பிரமுகர்களை சந்திப்பேன், அவட்ட பேசுவேன், ஃபோட்டோ எடுத்துப்பேன், அவளும் உங்களுக்கு பழகின மாதிரி பேசுவேன். நல்ல வேவலன் தொத்து போகிறது அப்படின்னு சொல்லி திருப்பி சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. இன்றைக்கி செய்யக்கூடிய காரியத்துக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருந்தது. புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பணத்தினால் சாதிக்க முடியாது, கோபத்தினால் சாதிக்க முடியாது, அன்புனால் சாதிக்க முடியும்னு நல்லா புரிஞ்சுப்பேன். வேலையாட்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய சிம்மராசி என்பர்கள். வெற்றிகள் வந்து குவியும். விடாத உழைப்பு இருந்ததுன்னா போதும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யோசித்து 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 சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய அன்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஃபினான்சியலாகவும் சரி அல்லது வார்த்தைகள்னாலும் சப்போர்ட்டிவாக இருப்பான். அது போதும் எனக்கு, பணம் கொடுக்குறாலோ இல்லையோ, நாலு நல்ல வார்த்தையும் பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னால் போதும், 10 மடங்கு நான் உயர்வேன், இறைவன் எனக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு யோசிப்பேன். சில நேரம் கோபித்து கொண்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரும். போட்டு பார்த்துக்கோ, அவா நிலையிலிருந்து யோசித்து பார்த்து அந்த காரியம் புரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேர்களே, நன்மை உண்டு, நலன் உண்டு, நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய நல்லன. ஒரு சமயங்களில் சில யோசனைகள்லாம் கை கொடுக்குமா கொடுக்காதா, கை கொடுக்குமா கொடுக்காதான்னு யோசிச்சுட்டு நல்லபடியான கை கொடுக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். இல்லாத நபர்களை பற்றி பேசுறது வேண்டாம். யாராவது உங்களை அப்படி பேசினா இப்படி பேசுனா காதிலேயே வாங்காதீங்க. குறிப்பாக அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை. சில பேர் போட்டி போட்டு செலவு பண்ணுவோம், அதை போட்டி போட்டு செலவே பண்ண வேண்டாம். நிச்சயதார்த்தம் சீமந்தத்தை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. ஒரு முக்கியமானதில் கையெழுத்து போடணும், அவள் சொல்கிறத அப்படியே நம்பி பண்ணாதீங்க. அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் யோசிச்சுக்கோம். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான என் 7, நில பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ பயம் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி ஆகும் இப்படி ஆகும், பயத்தை போக்குது. நல்லதை நோக்கி பிரயாணங்கள் பண்ணும், நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி எடுத்த முடிவுகள்லாம் வெற்றிகரமாக இருந்துருக்கும். உங்கள்கிட்ட அற்புதமாக பேசுவாள்,
பின்னாடி உங்களை பற்றி வேறு ஏதாவது சொல்லுவான். எதுலேயுமே ரொம்ப அதாவது தாமரை இலையில் நீர் போல் நீர்னு சொல்கிற மாதிரி இந்த தாமரை நீர் போய் இருந்துட்டேன்னா போதும். புதிய பிஸ்னஸை பற்றி பேசுவீங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை வரம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. தெய்வீக தெய்வீக காரியங்களில் அனுகூல்யம் கூடி வரும். கனவுகள் நல்ல கனவுகள் பலிதமாகுங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான் அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டானதையும் குலதெய்வ வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேரில் அப்பப்போ பயம் இருக்கும் பாரு, அச்சம் என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பயம் வந்து கொடுத்தனாலே அந்த காரியங்கள் சரியாக நடக்காது. ஆனால் தெய்வ பக்தி தோணி இருக்கும். ஒரே விஷயத்தை போட்டு நிறைய யோசிக்க 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 அதில் 100 விதமான செய்திகள் நமக்கு கிடைக்கும். அது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, கெட்டதாக இருந்தால் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரியாக தூங்கணும், சரியாக சாப்பிடணும், மற்றதெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்குது. பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு துணையாக இருந்துட்டு இறைவன்கிட்ட விட்டுருன்னு வாங்க. சில காரியத்தை மாதிரி இறைவன்கிட்ட விட்டுருங்க. அவா எப்படி பேசினா, இவா அப்படி பேசினா, அதை பற்றி சிந்திக்காதீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்குது. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண், அதிருஷ்டமான எண் 1. என பல வரந்த நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்கள் யதார்த்த மறதிக 10 விஷயத்தை நோக்கி நம்ம யோசிச்சிட்டோம்னா மறதிகள் யதார்த்தமாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை, குழந்தை வரம், அன்பானவர்களை ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய வியாபாரத்தை பற்றி யோசிப்பீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக. எண்ணிய காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் மனசெலுத்தும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சில நேரம் இது நடக்கிறது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பில் கலவரையப்படாது. உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கும். ஏன் நம்மக்கிட்ட மட்டும் இர்ரெஸ்பெக்டடாக பேசுகிறாளே, மற்ற வாட்டெல்லாம் மரியாதை கொடுத்து பேச நம்மகிட்ட மட்டும் இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற யோசனைகள் அப்படி இல்லை. ரொம்ப மேலே அன்பு ஜாஸ்தி. வெளியில் இருக்கிற வாட்டை நடிக்கணும், உங்கள்கிட்ட நடிக்கப்படாது, யதார்த்தமாக இருக்கணும். அதுதான் காரணம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, மகரராசி நேர்களே, பணிவு. ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா இதை சரியாக செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க, தாயாரை பற்றி பேசுவீங்க, படித்த பழைய நண்பர்கள்கிட்ட பேசுறது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யாட்டியாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மனதில் ஒரு பெரிய திருப்தி. யதார்த்தமாக பேசு, நிறைய கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தெரியும். மியூசிக் சம்மந்தமான ஸ்கூல் வச்சுருக்கோம், அவளுக்கும் அனுகூல்யம் தெரியும். நிறைய விஷயங்கள் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் தரக்கூடிய சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேரில் அப்பப்போ அசதிகள் வந்துடும். என்ன பண்ணுறது தெரியல, அதாக்கும் இதாக்குமே என்ன பண்ணுறது. நீ காலையிலேருந்து இத்தனை வேலைகள் இருக்கேன், கொஞ்ச நேரம் நம்ம எஸ்ட் எடுத்துக்கலாமே, தப்பே கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு தான் புரியும். ஆனால் படுத்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும் பலவிதமான யோசனைகள் மனசில் போயிட்டு இருக்கும். இப்படியே படுத்துட்டே இருப்பேன், நிறைய யோசனைகள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து பரீட்சை எழுதக்கூடிய வாழ்க்கை அனுகூல்யம் கூடிய வரும். நல்லா படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும். ரொம்ப வயசான வாழ்க்கை எதுன்னா உங்களுக்கு மனப்பதற்றமே, ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா வரும். ஒரு சமயம் தோத்தாலும் அடுத்த சமயம் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பது மீனராசி நேர் நிறைவான நாள். பார்ப்போம் எது நடக்குமோ நடக்கும். ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதா. செலவுகள் நிறையா இருக்குப்பா, எப்படி வரவுகள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சிந்திப்பேன். கிரியேட்டிவ் மைண்ட், அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கோங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கோங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகைக்கடை வச்சுட்டு இருக்கு, சில நேரம் சில விஷயங்கள் வந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத போகும், தட்டி போகும். அதை மட்டும் எப்படி மாற்றிக்கிறது, நேரத்தை கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்ற யோசனை இருக்கும்.
விடாத முயற்சி வெற்றியை தரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. தினம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு என்ற இதில் நன்றி.